அடுத்து என்ன மேம்? நம்ம வந்து பிரெட் உருண்டை பண்ணலாம். அது வந்து தேங்காயும் பிரெட்டும் வச்சு பண்ண போறோம். ஓகே ஓகே. ஸோ பிரெட் அங்க இருக்கு. இது அகைன் நார்மல் பேக்கரி பிரெட் தான். இந்த எண்ட்ஸை வந்து இதுலயும் கட் பண்ணிடணும். முன்னாடியே சொன்ன மாதிரி எண்ட்ஸ் கட் பண்ணா வேஸ்ட் பண்ணாதீங்க, பிரெட் கிரம்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அப்படி பிச்சு பிச்சு விட்டுக்கலாம். ஆட் ஷேப்ஸ்க்கு பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா நம்ம அடுப்பில் இப்போ பண்ண போ வைக்க போகிறோம், அப்போ வந்து இன்னும் சாஃப்டன் ஆகிடும். அது அப்படி நல்லா பிச்சு உதுத்து விட்டு ஷ்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பேசிக்கா. நல்லா இப்படி உதுத்து விட்டுருங்க. முதல்ல வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சிடலாம் நெய்ல. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி அந்த மிச்ச எண்ணெய் நெய்யை வந்து அதுலயே ஊத்திடலாம். வெறும் முந்திரி பருப்பையும் திராட்சையும் மட்டும் எடுத்தா போறோம். இப்ப 2 ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து அப்படியே வறுத்துட்டு மிச்சத்தை இந்த நெய்யை வந்து இதுலயே இருக்கட்டும். நம்ம அந்த அந்த நெய்யிலேயே வந்து தேங்காயை வறுப்போம். நல்லா உருகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் உடச்சு உடச்சு போட்டா சின்ன சின்ன பீசஸா இருக்கும். திராட்சை போட்டுக்கிறேன். காஞ்ச திராட்சை போட்ட உடனே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா அது வந்து கருகிடும் டக்குன்னு. லாலிபாப் ஈஸியா சீக்கிரமா செஞ்சு கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த ரெசிபி இது ரொம்ப சீக்கிரம் அப்படியே எல்லாத்தையும் வறுப்போம், அப்படியே பிடிச்சிருவோம், ஆறினோடனே பிடிச்சிருவோம். அவ்வளோதான். பிரெட் உருண்டை இல்லைன்னா பிரெட் லட்டு கூட சொல்லிக்கலாம். உருண்டை ரொம்ப பழைய காலத்தா இருக்கு அப்படின்னா உருண்டை லட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். இதே நெய்யில வந்து நம்ம அங்க தேங்காய் வச்சிருக்கோம். நல்லா திரும்பி வச்ச தேங்காய் சம்மர்ல பசங்க வந்து வீட்டுல அந்த அம்மாக்களை வந்து போட்டு படுத்தா படுத்து அந்த இதெல்லாம் கடந்துதான் நான் வந்திருக்கேன். இப்போ கத்துக்கிட்டு ரெசிபி. ஆமா ஆமா, அவங்களுக்கும் இந்த வெயில என்ன பண்றதுன்னு தெரியாது. சக்கரை அடுத்தது, இது தேங்காய்க்கும் பிரெட்டுக்கும் சேர்த்து சக்கரை. சோ இந்த ஃபுல் சக்கரை தேவை போட்டு அப்படியே இது உருகிடும். நம்ம வந்து பாகா வைக்க தேவையில்லை.
இதோட அந்த ஈரப்பதம் வந்து இந்த பிரெட்ல வந்து இது பண்றதுனால உங்களுக்கு பிடிக்கிறது ஈஸியாயிடும். இது ட்ரையா இருக்கும், இது கொஞ்சம் ஈரமா இருக்கும் போது இது ரெண்டும் கரெக்ட் ஆகிடும். முதல்ல நெய்யில தேங்காய், அப்புறமா வந்து சர்க்கரை, சர்க்கரை கொஞ்சம் உருகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பிரெட்டை, அந்த உதுத்த பிரெட்டை இதில் போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உருகுது, நம்ம இப்போ பிரெட் போடுறது கரெக்டாக இருக்கும். பிரெட்ல கொஞ்சம் ஆல்ரெடி உப்பு இருக்கும், நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டோன்னா ஸ்வீட் எப்பவுமே தூக்கும். ஸோ ஒரு சிட்டிக உப்பு, ஒரு சிட்டிக உப்பு அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்டை வந்து தூக்கி காட்டும். நல்லா உதுத்து விட்டுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா உதுத்து விட்டாச்சு. இதை வந்து நம்ம ஆற விடணும், சூடாக பிடிக்க முடியாது. ஸோ இதை ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து லைட்டாக இப்போ வந்து கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம், பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பால் ஊற்றிட்டிங்கன்னா ஆனால் வந்து ஷெல்ஃப் லைஃப் கம்மியாயிடும். ஓகே, அதனால அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஒரு ரெண்டு நாள் அதுக்கு மேலே வைக்க முடியாது. இதை பிளேட்ல ஆற வச்சிருக்கேன், அங்க வந்து ஏலக்காய் இருக்கு கொஞ்சம். நல்லா இப்படி எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டோம். இப்போ இதோட டெக்கரேஷன் பார்த்தோம். நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற முந்திரி அண்ட் திராட்சை. ஓகே, ரெடி ஃபார் சர்விங். ஸோ லட்டுனே சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ இந்த பிரெட் லட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய், பிரெட், ஏலக்காய், நெய் எல்லாம் சேர்ந்து சூப்பர் டேஸ்டா இருக்கு. நிச்சயமா குழந்தைங்க வந்து வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க செஞ்ச ரெண்டு ரெசிபியுமே குட்டீஸ் மட்டும் இல்ல, பெரியவங்களுக்குமே ஒரு டிஃப்ரெண்டா இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க ஆசையா. அண்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏத்த ஒரு ரெசிபியா இருக்கும் இந்த ரெண்டுமே. டேஸ்டும் பிரமாதமா இருந்தது மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.